என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் சில முடிவுகளை எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் மனதில் பதஷ்டம் வரும், அது இயல்பு. நான் மருத்துவமனையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த நாட்களில் அந்த பிரசவ வார்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி அறை இருக்கும். அந்த அறையில் உட்கார்ந்திருந்தால் வெளியே இருக்கிறவர்கள், பிரசவத்திற்காக பெண்ணை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே காத்திருக்கிற பெற்றோர்கள், கணவன், இவர்களை எல்லாம் உள்ளிருந்து பார்க்க முடியும். ஒரு முறை நான் அப்படி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கணவர் மிகவும் பதஷ்டத்தோடு, அவர் உள்ளே போகிறார், வெளியே வருகிறார், நடக்கிறார், உட்காருகிறார், அவர் மிகவும் பதஷ்டத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். அருகில் சென்று கேட்டேன், ஏன் இப்படி நீங்கள் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், என் மனைவி பல வருஷம் கழித்து இந்த குழந்தையை கருத்தெடுத்திருக்கிறாள், ஆகவே இந்த பிள்ளை எப்படி பிறக்குமோ என்று நான் பதஷ்டத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த குழந்தையை கொடுத்தவர் கடவுள், இந்த குழந்தையை வெளியே கொண்டு வருகிறவரும் அவர்தான். மருத்துவர்களாகிய நாங்கள் எங்களால் என்றதை நாங்கள் செய்து சுகமாய் பிரசவிக்கிறதற்கு ஏற்பாடுகளை செய்கிறோம். நீங்கள் இந்த குழந்தையை கைகளில் ஏந்தி கடவுளுக்கு நன்றி சொல்லுவீர்கள், பதஷ்டம் இல்லாமல் அமர்ந்திருங்கள் என்று அவருக்கு சொன்னேன். பாருங்கள், அந்த மகள் சுகமான பிரசவத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை கையில் வாங்கும்போது அந்த தகப்பனுடைய முகமெல்லாம் மலர்ந்து மத்தாப்புக்கள் அவருடைய முகத்தில் பிரகாசித்தது. சற்று நேரத்திற்கு முன்பு அவர் பதறினார், திகைத்தார், உட்கார்ந்தார், எழுமினார், நின்றார், நடந்தார். நாம் எல்லாரும் மனிதர்கள்தான். நம்முடைய இருதயம் பல வேளைகளில் பதஷ்டம் அடைகிறது, காரியங்களின் முறிவுகளை அறிவதற்கு முன்பதாக. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவனும் இதை போல ஒரு முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24:21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். எலியேசர் ஒரு ஜபவீரன், அவர் ஒரு ஆவிக்குரியவர். ஆபிரகாமின் வீட்டில் எல்லா காரியங்களையும் அவர்தான் பார்க்கிற ஒரு மேற்பார்வையாளர். ஆபிரகாம் அவரிடத்தில் பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார், நீ என் சொந்த தேசத்திற்கு போய் என் சொந்த இனத்தில் ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும், அது என் சொந்த ஜாதியில் எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்கிறார்களே, அது அல்ல, யெகோவா தேவனை வணங்குகிற குடும்பத்திலிருந்து தான் நீ என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும், கானானிய ஸ்திரிகளை நீ அழைத்து வந்து விடக்கூடாது என்று உறுதியாக எச்சரிக்கிறார். எலியேசர் கடந்து செல்கிறார், ஜபம் செய்கிறார், ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அந்த அடையாளத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு நேரம். இப்பொழுது எலியேசருக்குள்ளாக பதஷ்டம் இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் பிரயாண பணி வந்தேன், என்னோடு ஏராளமான மக்கள் கூட வந்திருக்கிறார்கள், நான் திரும்பிச் செல்லும் பொழுது என் எஜமானுக்கு ஒரு மனைவி நான் அழைத்து கொண்டே செல்ல வேண்டும், பதஷ்டத்தோடு காத்திருக்கிறார். ஆனால் வசனம் சொல்கிறது, இந்த காரியம் இன்னமாய் முடியுமோ என்று மௌனமாயிருந்தார். அந்த பெண்ணிடத்தில் நீ யாருடைய மகள் என்று விசாரிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டிய அந்த நேரத்தில் பதறி முடிவுகளை எடுத்து விடாதபடிக்கு நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எலியேசர் மௌனமாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கிறார், நீ யாருடைய மகள்? இன்னைக்கு பல குடும்பங்களில் திருமணத்தில் ஒரு பெண்ணையோ ஆணையோ குறித்து சரிவர விசாரிக்காமல் திருமணத்திற்கு நேராக இறங்கி விடுகிறார்கள். பல நேரங்களில் அது தவறாக முடிந்து விடுகிறது. ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான், அந்த குடும்பமும் விசுவாச குடும்பம் தான். ஆனால் எலியேசர் விசாரித்தது போல நீங்களும் விசாரிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறேன், நல்லது, ஆனால் நீங்கள் விசாரிக்க வேண்டிய பகுதியை விட்டு விடுவீர்கள் என்றால் பின் விளைவுகளை சந்திக்கும் பொழுது வருத்தப்படுவீர்கள். எல்லாவற்றையும் விசாரிக்கும் பொழுது ஆபிரகாம் சொன்னது போலவே யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு குடும்பத்தண்டை தேவன் தன்னை நடத்தி வந்தார் என்று அறிந்து கொண்ட பின்பு தலைகுனிந்து தேவனை தொழுது கொள்கிறார். என கண்பானவர்களே, வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணங்கள் வரும் பொழுது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதிருங்கள், மௌனமாயிருங்கள். எலியேசர் மௌனமாயிருந்தார். அமர்ந்திருங்கள், பொறுத்திருங்கள். 2 நாட்கள் தாமதமாக நீங்கள் பதில் சொல்வதனால் ஒன்றும் நஷ்டம் வந்துவிடாது. அப்படியே அந்த காரியம் கைவிட்டு போனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்திருக்கிறேன். இந்த பெண்ணை விசாரிக்க வேண்டும், இந்த பெண் தான் என்று சொல்லுவார்கள். கடைசியில் பார்த்தால் அந்த பெண்ணுக்கு நிச்சயம் முடிந்திருக்கும்.
ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை உங்களுக்கு நிச்சயம் தருவார். மௌனமாயிருங்கள், விசாரியுங்கள். கர்த்தர் சரியாய் நடத்துகிற வரைக்கும் திருமணக்காரியமோ வேலையோ எந்த முடிவோ ஜபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உறுதி செய்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையில் தவறிப்போக மாட்டீர்கள், நஷ்டமடைய மாட்டீர்கள். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய ஜமானுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க சென்ற எலியேசருக்கு இருந்த அந்த நிதானம், அந்த தெளிவு, அந்த ஜபம், அந்த மௌனமாக இருக்கிற அந்த சுபாவம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபையாய் தாங்க. பதஷ்டங்களை எடுத்து போடுங்க. காரியம் கைவிட்டு போய்விடும் என்று அவசர முடிவுகளை உடைய பிள்ளைகள் எடுத்து விடாதபடிக்கு நிதானமாய் பொறுமையாய் விசுவாசத்தோடு காரியங்களை தீர்மானிக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனே, உங்களுக்கு சித்தமான காரியங்கள் கைகூடி வரவும் சித்தமற்ற காரியங்கள் நிறுத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஜபத்தோடு இருங்கள், பதஷ்டப்படாதிருங்கள், நிதானமாயிருங்கள், மௌனமாயிருங்கள், விசாரியுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தொடர்ந்து முன்னேறுவீர்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.